ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த மைட்டிங் எம்எஸ் வ்ளாக் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இவன் தான் வந்து ரே. ஸோ வந்து ரே மிச்சாவ்சி இவன் பேர். ஸோ வந்து நம்ம இந்த லாஸ்ட் வீடு நம்மளை போட்டு அலைய வச்சிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரே மிச்சாவ்சி வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட பார்ட்னர் வந்து கொலை பண்ணிட்டேன் நான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த போலீஸில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பாடி வந்து இப்போது கடைசிருச்சு. ஸோ அந்த பாடி வந்து ஃபுல்லாக வந்து அதை வந்து ஃபுல்லாகவே இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு பண்ணியிருக்காங்க, லைக் உடம்பு ஓட்ட வச்சுருக்காங்க. அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி வந்து டீகம்போஸ்டேஜ் ஆனால் இப்படிமே பண்ணிட்டாங்க. பட் திங்க் இஸ் என்னென்னா, பாடியை வந்து இப்போ நம்ம அழிக்கணும். ஆனால் வந்து நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக வந்து அழிக்கலாம்னு ட்ரை பண்ணிருக்கேன். ஆனால் வந்து அது எதுவுமே அழிதா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வந்து முதல்ல பெவிலி பார்க்கில் நம்ம வந்து இருக்கோம். ஸோ இந்த பார்க்கில் முதல்ல ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும். அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஆம்புலன்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணி டேமேஜ் பண்ணிருக்கேன். ஆம்புலன்ஸுக்கு டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாடி வந்து கீழே விட்டு போயிடுவான். பட் வந்து ஒரு ஆம்புலன்ஸோட பொறுப்பு என்னென்னா, அந்த பாடியை வந்து ஃபுல்லாக கரை சேர்க்கறதுக்கு அது அவனோட பொறுப்பு தான். ஆனால் வந்து அவன் சிமெண்ட்ரியில் வந்து சேர்றதுக்குள்ள நம்ம அந்த பாடியை வந்து போட்டு தள்ளணும். ஸோ நான் வந்து வேக வேகமாக எக்குசா ஸ்டிங்கரில் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கேன், ஆம்புலன்ஸை பார்த்துட்டேன், ஸ்பாட்டட். அது நீ என்ன பண்ணாலும் ஸ்பாட் ஆயிரும். ஸோ வந்து எடுத்தோடனே கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டேன். ஸோ நானும் வந்து ஸ்பீடு ஏற்றி ஒரு லெவலுக்கு போட்டு இடிக்கிறேன். ஓகே, அதை நான் வந்து இடித்து என்ன பண்ணிட்டேன்னா, கன்னில் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ உடனே அது என்ன ஆயிடுச்சுன்னா, பாடி வந்து கீழே போட்டாங்க. ஸோ பாடி வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ மேலே நானும் ஏற்றுறேன் காரை, ஒரு சின்ன இது கூட ஆகலை. சரி ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், கீழே இறங்கிட்டு புல்லட்ஸ் வந்து எதுவுமே பண்ணாது, ஏன்னா பாடி காஸ்ட் வந்து ஃபுல்லாகவே ப்ரீ காஸ்டிங் மாதிரி செட் ஆகிருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நானும் வந்து என்ன பண்ணலான்னா, பல வழிகள்லாம் ட்ரை பண்ணேன். ஸோ வந்து அதில் வந்து காரை வெடித்து நம்மளே வெடித்து பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். இறங்கி ஓடலான்னு பார்க்குறேன், ஓடிட்டேன். அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பாடிக்கு ஒரு பெரிய டேமேஜாக இல்லை, நம்ம ஹெல்த் வேறு கம்மியாகிட்டே இருக்குது. நானும் வந்து ஓகே, கன்ஸை மாற்றி AK-47 எடுத்து போலீஸ்காரரை சுட்டுட்ருக்கேன். வாண்டட் லெவல் வேறு எகிரிட்டே இருக்குது. கடைசியில் அவங்க என்ன போட்டுட்டாங்க. ஸோ நான் திரும்பியும் என்ன பண்ணேன்னா, ரீட்ரை மிஷன் கொடுத்துட்டு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சேன். சரி ஓகே, இந்த வாட்டியாவது நம்ம பாடியை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் என்ன பண்ணேன்னா, அந்த பாடியை வந்து போட்டு தள்ளிட்டாங்க இங்கே. ஸோ வந்து பாடி வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ நான் மேலே வந்து காரை வச்சு ஒரு 10 தடவை ஏற்றினா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ வந்து ஒரு தடவை சின்ன ஏற்றினேன், லைட்டாக டேமேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, பாடி வந்து இப்படி அப்படின்னு சொன்னேன். ஸோ திரும்பி ரிவர்ஸில் போயிட்டு ஃபுல்லாக ரிவர்ஸ் எடுத்துட்டு ஸ்பீடாக ஒரு தடவை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றினேன். ஓகே, அது கொஞ்சம் பாடி டேமேஜ் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம். ஓகே, ஸோ வந்து இந்த தடவை திரும்பி அதேமாரி பண்ணலாம்னு சொல்லி ஓகே, பாடி நல்லா டேமேஜ் ஆகி மிஷன் ப்ராசஸ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ வந்து ரே மிச்சாஸ்க்கு அடுத்து என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 2 லைக் ஷேர் மீட்டிங் சேனல். ஸோ பை கைஸ்.